இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவில் மோயா BY-M1 காலர் மைக்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் டெஸ்ட்டை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு லெதர் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சைடில் வச்சுக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா போயா மைக் மெயின் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு அசசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. போயா மைக் எடுத்துக்கிட்டால் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா அதில் தான் நீங்கள் கேமரா டு ஸ்மார்ட் ஃபோன் கன்வெர்ட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2.5 mm ஆடியோ ஜாக் அந்த பின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதோட அசசரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதோட காலர் மைக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் பேக் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பிராண்ட் பேர் கொடுத்துருக்காங்க போயா. அப்புறம் அதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணுன்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட், அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு பார்ட் இருக்கிற பார்ட்டை திருவினிங்கன்னா அதில் போடுற மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த மைக்குக்கான பவர் சோர்ஸ் அந்த பேட்டரி மூலியமாக தான் போகும். ஃபுல்லாகவே இந்த போயா அந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ நார்மலாக நம்ம மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு ஐஸ் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த ஆடியோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுது, ப்ளஸ் அதை வந்து அடாசிட்டி சாஃப்ட்வேர் மூலயமா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணதுக்கப்புறம் ஆடியோவோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு ஐஸ் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இப்போ போயா மைக்கோட சவுண்ட் டெஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நீங்கள் ரைஸ் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த ஆடியோ எதில் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா போயா மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறது. இது அதாசிட்டி சாஃப்ட்வேர் மூலயமா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணக்கப்புறம் ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நீங்கள் ரைஸ் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த ரெண்டு மைக்கில் உங்களுக்கு எந்த மைக் பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுனா ஸ்மார்ட் ஃபோன், செகண்ட்னா போயா மைக். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டுக்கு சிமிலராக வர கமெண்டுக்கு கண்டிப்பாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மைக்கு பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக செப்பரேட்டாக வீடியோ ஒன்று பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.